எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்கேன், சம்மந்தம் இல்லாத ஒரு போட்டோ, அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். இப்போ வந்து எதை பத்தி பேச வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச, சந்தேகமா இருக்கிற ஒரு விஷயம் தான். சந்தேகமா பயப்படுகிற வந்து சீனாக்காரன் வந்து பண்ணியிருக்கிற ஒரு சந்தேகமான விஷயத்தை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1863 பேர் தான் வந்து மிச்சம் இருக்கிறாங்க. 76,860 பேர் வந்து நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு வந்து இப்போ சைனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல தான் வந்து நம்மளுக்கு டவுட் ஆரம்பிக்குது. எங்க டவுட் ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பேரை வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 81,000 பேர் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சைனா முன்னாடி வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். சைனால பாதிக்கப்பட்டாங்க, அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வைரஸ்னா ஆச்சு, கொரோனா வைரஸ் மற்ற நாடுகள்லாம் போய் பயங்கரமா தாக்கி அழிச்சிட்டு இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஸ்பெயின், இட்டாலி, அமெரிக்கால வந்து பயங்கரமா வந்து போராடிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல. ஆனா இவங்க மட்டும் அவங்க கூட உட்காந்துட்டு எங்களுக்கு வந்து உள்நாட்டுல பிரச்சனையே கிடையாதுங்க, இப்ப உள்நாட்டுல இருக்கிற எல்லாரையும் வந்து நாங்க தடுத்துட்டோம், அந்த நோயை வந்து பரவல, வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு, வெளிநாட்டுல இருந்து இப்ப வராங்களே அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இப்ப செக் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 15-30 பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம். அது வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு தான் இருக்குது, இப்ப உள்நாட்டுல இருக்கிறவங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதுலதான் பயங்கரமான டவுட் வருது. என்னடா பயங்கரமா டவுட் வருதுன்னா, அப்போ இதை வந்து அமெரிக்கா, ஸ்பெயின், இட்டாலி இந்த மாதிரி நாடுகளே வந்து தவிச்சிட்டு இருக்காங்க, முன்னணியில் இருக்கிற நல்ல பணக்கார நாடுகளே வந்து, அதுவும் மருத்துவத்தில் பயங்கரமாக இருக்கிற நாடுகளே வந்து தவிச்சிட்டு நிற்கும் போது, லாஸ்ட் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அவங்க மருத்துவமே டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அந்த நாடு வந்து எப்படா இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாங்க, இதுக்கு மருந்தே கிடையாதுன்றாங்க, இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க? கிட்டத்தட்ட ஒரு கொரோனா வைரஸ் வந்ததுன்னா 21 நாள் ஆகும் அது சரியாகுது, இன்னும் பயங்கர தீவிரமாக இருந்ததுன்னா ஒரு 30 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பிப்ரவரி ஸ்டார்ட் தான் சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1 இப்போ பார்த்தீங்கன்னா 50 நாள் வந்து எப்படி இந்த கொரோனா வந்து சரி பண்ணியிருக்க முடியும், இவ்வளோ பேர் வந்து 76,000 பேர் எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்க முடியுன்ற ஒரு டவுட் தான் எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக எழுந்துட்டு இருக்கு. ஒரு வேலை சென்னை கிட்ட மருந்து இருக்கா, மருந்து இருந்திருந்தால் தான் இப்படி பண்ணியிருக்க முடியும், ஒரு வேலை மறைச்சிட்டு அவங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற டாக் தான் இப்போ போகுது. அது மட்டும் கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்தாங்க. இதை வந்து அவங்க தடுக்கவே முடியல, ஸ்ப்ரெட் ஆகுது, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது தடுக்கவே முடியல. ஆனால் சைனா இருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, உஹானில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இது வந்து பெய்ஜிங் இந்த மாதிரி பெரிய பெரிய ஊருங்கெலாம் வந்து போவே இல்லை, கிட்டத்தட்ட 600 பேர் அப்படி தான் வந்து அந்த ஊருக்குள்ளேயே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சைனா உள்ளே அவங்க பரப்ப விடல, அது வந்து உஹானில் மட்டும் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உஹான்லேருந்து மற்ற ஊருக்குலாம் பார்த்தீங்கன்னா 600-700 அப்படி தான் கம்மி கம்மியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் வந்து லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. அமெரிக்கா, ஸ்பெயின், இட்டாலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்காக போயிட்டு இருக்காங்க. உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 5,000 மேலே உயிரிழந்திருக்காங்க. அதேமாதிரி இட்டாலியில் பார்த்தீங்கன்னா 12,000 மேலே போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா 9,000 மேலே தாண்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட கேமு இப்போ அங்கே இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு, பழையபடி ஆரம்பிச்சிச்சு. உலகம் ஃபுல்லாக ஷட் டவுனில் இருக்குது, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக ஷட் டவுனில் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியா எல்லாமே ஷட் டவுனில் இருக்குது. இப்போ ஆஸ்திரேலியாக்கிட்டே இவங்க வந்து பயங்கரமாக கேம் விளையாடிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சைனாவில் இருக்கிற எல்லாமே வந்து இப்போ அவங்களோட பொருள்லாம், அதாவது மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க மற்ற நாடுக்கு. அதாவது இந்த மாஸ்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து மருந்து அவங்க வச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு தான் ஒரு டவுட்டாக எல்லாருக்குமே இருக்குது. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க எப்படி 50 நாளில் வந்து இவ்வளோ பேரை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டாகவே கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து அரசியல் சூழ்நிலையில் வந்து இது ஒரு கேமாக பயன்படுத்துகிறாங்களா, அதுதான் வந்து பல பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த மருந்தை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் இருக்கிறாங்களா அப்படின்ற எதுவுமே தெரியல. ஸோ பொறுத்தவங்க தான் பார்க்கணும். இதுக்காவது இந்த வீடியோக்காவது சைனா வந்து இந்த மருந்தை சீக்கிரமாக வெளியே காமிச்சிடணும். எப்பா கொரோனா வந்தாலும் வந்தது, நீ 4 வேளை 5 வேளை சமைக்க வேண்டியதாக இருக்குது, அடுப்படி விட்டு தூரம் வரவே முடியல. சீக்கிரம் யாராவது மருந்து கண்டுபிடிங்கப்பா ப்ளீஸ். அந்த அந்த பெண்மணி வந்து அவங்களோட எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சொல்லியிருக்காங்க. சைனா தயவு செய்து இந்த வீடியோக்காவது இந்த மருந்தை சீக்கிரமாக வெளியே காமிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.